ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு காமிக்க விரும்புகிற வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி மாடியூல். இப்போ புதுசாக வந்திருக்க யூஎஸ்பி மாடியூல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது பார்க்குறக்கு ரொம்பவுமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்மக்கிட்ட குவான்டிட்டியாகவும் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தேவைப்பட்டால் சிங்கிள் பீஸ் வேணாலுமே வாங்கிக்கலாம், நீங்கள் குவான்டிட்டியாக வேணாலுமே வாங்கிக்கலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசியோடைய டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், இது வந்து நம்ம அந்த க்ரீன் கலரில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேம் போர்டுங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொன்னால், இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஐசி தாங்க, ஏபிஐசி. ஸோ இது வந்து பிக் ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா எஃப்எம் ரிசப்ஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ப்ளூடூத் ரேஞ்சிலேருந்து எல்லாமே நல்லா இருக்குது, செக் பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் மாடியூல். ஸோ ரெகுலர் மாடியூலில் வர ஐசி வந்து பார்த்திங்கன்னா ஜேஎல்ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சின்ன ஐசி, எஸ்எம்டி ஐசி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ குவாலிட்டியில் குறைஞ்சதுன்னு சொல்ல முடியாது. பட் இது மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்குது, லுக் வைஸும் சரி ஆடியோ குவாலிட்டி வைஸும் சரி சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஆம்ப்ளிஃபையர். இதை மாதிரி நிறைய ஆம்ப்ளிஃபையர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், பட் வந்து வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லாதனால வீடியோ போடல ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவில் நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஆம்ப்ளிஃபையர்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான புது வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய போர்ட்ஸ், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பாப்புலர் இல்லாத போர்ட்ஸ் வந்து நிறைய போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு போர்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா சக்தி பிராண்டுடைய 12-24 HD. ஸோ அந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாகவும் சூப்பராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. மற்ற போர்டு கூட வந்து நான் வந்து கம்பேர் பண்ண விரும்பலை ஃப்ரெண்ட்ஸ். இருந்தாலுமே இது சம்திங் ஸ்பெஷல், அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் காமிக்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ இந்த போர்டு ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரிட்ஜ் பஃபர் இது ஒன்று, அப்புறம் மார்டின் ஆடியோஸுடைய 7265 மாடியூல் 3AC மாடியூலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராகிட்டோடைய ரிமோட். அஸ்ட்ராகிட் ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, பட் நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுற நண்பர்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ட்ராகிட் ரிமோட் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோஸுடைய புதிய 4 டிரான்சிஸ்டர் மாடியூல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா மார்டின் ஆடியோஸுடைய ஸ்டீரியோ மாடியூல். ஸோ இதில் வந்து நான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், தொஷிபாவுடைய TTC 5200-1943 ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு வந்து நான் டெஸ்டிங் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆம்ப்ளிஃபையரில் இதை ரெடி பண்ணி செக் பண்ணிவிட்டு தான் இந்த போர்டு வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா மோனோவாகவும் அவைலபிளாக இருக்குது, ஸ்டீரியோவும் அவைலபிள் இருக்குது. ஸோ ரெண்டில் நீங்கள் எந்த டைப் வேணாலுமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாடியூல், இதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா டிடிஏவுடைய 7265 இது வந்து பார்த்திங்கன்னா 7265 ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 7-9-2 இந்த மாதிரி 7-9-2 வேணாலுமே நீங்கள் கேட்டிங்கன்னா ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது, தேவைப்படுற நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிங்கிள் பவர் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய பவர் ஆம் மாடியூல். இதில் சிங்கிள் ஐசி மாடியூலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் பஃபர். ஸோ இந்த இதோடைய யூஸ் என்னன்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இல்லை. இதோடைய யூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை மோனோ பண்ணணும்னு சொன்னால், ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து எப்படி மோனோ பண்ணணும்னு சொல்லி தெரியாது. ஸோ அவங்களுக்காக ரொம்ப ஈஸியாக மோனோ பண்ணுறதுக்காக இந்த பிரிட்ஜ் பஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பவர் ஆம் மாடியூல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோனோ பண்ண முடியாது. ஸோ மோனோ பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பிரிட்ஜ் பஃபர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய ஒர்க்கிங் வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம சிக்னல் ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இதில் வந்து ரெண்டு அவுட்புட்டாக வந்து வரும். ஒரு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டட், இன்னொன்று வந்து நான் இன்வெர்ட்டட். இந்த மாதிரி ஃபேஸ் ஷிஃப்ட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதிலேருந்து வரக்கூடிய ரெண்டு அவுட்புட்டுமே இதில் ரெண்டு இன்புட்டில் கனெக்ட் பண்ணி நம்ம ரெண்டு ஸ்பீக்கரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையரை மோனோவாகவும் நம்ம ஒர்க் பண்ண வைக்க முடியும். பிராண்டட் ஆம்ப்ளையெல்லாம் மேக்ஸிமம் இந்த கான்செப்டில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு காம்பாக்டான பிசிபியில் கேஎம்எஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி தேவைப்பட்டாலுமே வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது சக்தியுடைய 12-24 ஹெச்டி மாடியூல் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதாங்க சக்தியுடைய 12-24 ஹெச்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு. என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு கவரை ரிமூவ் பண்ணி வந்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி மாடியூலில் வந்து 2 IRF 150 வந்து போட்டு 150 இல்லை அப்படின்னா 250 போட்டு கொடுத்துட்ருந்தாங்க. IRF 150-250 வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் வந்து அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி 55.06 போட்டு ஒரு சின்ன மாஸ்ஃபெட், அதாவது சின்ன மாஸ்ஃபெட்டுன்னு நம்ம குறை சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், 6 மாஸ்ஃபெட் போட்டு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்குது. மேக்ஸிமமாக ஒரு 10 ஆம்ஸ் வரைக்கும், 10-12 ஆம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு 100% அவுட்புட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ஆம்பியர் ரேட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட குறைவு இல்லாமல் கண்டிப்பாக நல்லாவே கிடைக்கிது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய போர்டு இது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இன்னும் மற்ற சில போர்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அப்படின்னா 4 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பவர் ஹேண்ட்லிங் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 6 மாஸ்ஃபெட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குறை சொல்ல முடியாது, நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்படுற நண்பர்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வியூ மீட்டர் வந்து நம்மக்கிட்ட குவான்டிட்டியாக ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நிறையா டைப் ஆகின வியூ மீட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸுடைய SMD மாடியூல் வியூ மீட்டர். ஸோ இது வந்து நம்ம ரெகுலராக ஆம்பிளிஃபையரில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டட் வியூ மீட்டர். ஸோ இந்த டைப்புமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஆம்ஸுடைய வியூ மீட்டர். ஸோ இதெல்லாம் பல்க் குவான்டிட்டிஸில் நம்மக்கிட்ட இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் யூனிவர்சல் வியூ மீட்டர். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எத்தனை பீஸ் சிங்கிள் பீஸாக வேணாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம், குவான்டிட்டியாக வேணாலுமே வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கொரியர் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ தேவைப்படுற நண்பர்கள் வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தபடியாக பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்டர் மாடியூல். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ஸ் பிராண்டோடைய கன்வெர்ட்டர் மாடியூல். ஸோ இது வந்து 12-24, 12-36 சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா 12-24 HD, 12-24 LD. ஸோ எல்லா மாடியூல்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ சாம்பிள் வேணால் 12-36 ஒரு பீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 மாஸ்ஃபெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க யூஸ் பண்ணியிருக்க மாஸ்ஃபெட் வந்து பார்த்திங்கன்னா IRF Z44N வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்பவே காம்பாக்டான மாடியூல். ஸோ ஹைட்டு கம்மியான கேபினட், அதாவது நம்ம 1313 ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் 1313 அதிகமாக யூஸ் பண்ணுறது பீட்ஸ் மாடியூல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். நம்ம வீடியோஸில் வந்து நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட்டர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 12-36 அவைலபிள் இருக்குது, 12-24 வோல்ட்டும் அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட. அடுத்தபடியாக நம்ம பீட்ஸோடைய பவர் ஆம் மாடியூல் SDK மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஸ்பெஷலாக நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதையும் வந்து வீடியோவில் காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பீட்ஸ் ஆடியோஸோடைய மாடியூலும் வந்து பார்த்திங்கன்னா பல்க் குவான்டிட்டியில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அப்டேட் பண்ணியிருக்குது, ஸ்மார்ட் மோனோ BTL சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா DC ±24 DC 36 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி BTL SDK சர்க்கியூட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டில் யாருமே உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஹை பவர் SDK ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 50 வோல்ட் DC வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம், அந்தளவுக்கு ரொம்பவே காம்பாக்டாக இருக்கும். ஸோ இதையும் இந்த ரெண்டு போர்டையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய புது அப்டேட், இது வந்து ரொம்ப நாளாகவே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது 1313 கேபினெட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்ட்டு வந்து பாருங்கள் பேஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 transistor mono தான், 2 transistor monoக்கே ±45 வோல்ட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா வித் சப் பிரியோட நம்மளுக்கு வந்துடும், 70 Hz ஃப்ரீக்வன்சி டியூனிங்கு, ரொம்ப சூப்பராக கூலான பேஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உள்ள பேஸை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும், அந்தளவுக்கு ஒரு கூலான பேஸு கண்டிப்பாக இருக்குது. இதை வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2.1 ஆம்பில் உங்களுக்கு வீடியோலையும் காமிச்சிருக்கேன், பழைய வீடியோஸில் போய் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 3 மாடியூலுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி மாடியூல்ஸ் வேணாலுமே நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒவ்வொரு மாடியூலாக நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா கால் பண்ணுங்கள்.
கமெண்ட்டில் தயவுசெய்து ப்ரைஸ் கேட்காதீங்க, ஏன்னா கமெண்ட்டில் வந்து மேக்ஸிமம் ப்ரைஸ் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்பெஷலாக ப்ரைஸ் எந்தெந்த மாடலுக்கு ப்ரைஸ் வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, உங்களுக்கு எல்லா மாடலுக்குமே நான் ரேட் சொல்லிடுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு மாடியுலுமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குற வந்து பார்த்திங்கன்னா மோனோ மாடியூல். இதில் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தொஷிபா டிரான்சிஸ்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே ஸோ நம்பர் என்னன்னு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்கா இரேஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் இதோடைய அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, நம்ம கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபால்ட் எதுவுமே வந்ததில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நானும் நிறைய எவ்வளோ மாடியூல்ஸ் வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன், பட்டு ஃபால்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரத்தான் செய்யுது. ஸ்டீரியோ மாடியிலையும் சரி மோனோ மாடியிலையும் ஃபால்ட் வரத்தான் செய்யுது. சில பிராண்ட்ஸ் நாங்கள் சொல்ல விரும்பலை, பட் இந்த மாடியில் பொறுத்தளவுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லா இருக்குது, நாங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் வோல்டேஜ் வந்து ரெக்கமெண்டட் வோல்டேஜை தாண்டாதீங்க. அதே மாதிரி இம்பிடன்ஸும் கரெக்டாக நீங்கள் ஸ்பீக்கர் இம்பிடன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்பீக்கரும் ஃபால்ட் வராது, இந்த போர்டும் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மோனோ மாடியூல். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 வோல்ட் டிசியாக தான் நம்ம மேக்ஸிமம் கொடுக்கணும். ஸோ 24 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கும், ஃபெயிலியர்ஸுங்கிறது வராது. அடுத்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 50 வோல்ட் டிசி வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டீரியோ மாடியூல். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும், ரொம்பவே காம்பேக்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மாடியூல் வந்து எல்லாமே ப்யூர் SMD காம்பனன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் எஸ்டிகே ஐசியில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு மாடியிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் வந்து டிரான்சிஸ்டர் அதாவது BD139140 வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாண்டிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து எல்லாமே நம்மளுக்கு SMD மாடியூல்ஸாக சின்ன சின்ன மாடியூல்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸு. பட்டு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக ஃபெயிலியர்ஸ் வராதுன்னு சொல்லி மேனுஃபேக்சரர் வந்து கண்டிப்பாக சொல்கிறாங்க. பட் நம்ம இதுவரைக்கும் இந்த போர்டு வந்து நான் யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டிசி வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 24 வோல்ட்லேருந்து 50 வோல்ட் வரைக்கும் கம்பல்சரியாக கொடுக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி மாடியூல்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது, பல்க் குவான்டிட்டி இருக்குது, உங்களுக்கு வேணுன்னாலுமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சப்வூஃபர் ஆம்ப்பு வித் LPFஓட வருது. இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் அவங்க கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா 70 Hz வந்து கொடுத்துருக்காங்க, பட் இதில் போட்டிருக்க 75 Hz. பட் இதோடைய ஃப்ரீக்வன்சி டியூனிங் என்ன கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியல, நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். இதில் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுற வோல்டேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 45 வோல்ட் டிசி வரைக்கும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 45 வோல்ட் டிசி அப்படின்றப்போ நம்மளுக்கு மினிமம் ஒரு 32 டிரான்ஸ்ஃபார்மர் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரியாக யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஹீட் சிங்க் வந்து பார்த்திங்கன்னா 10 லீஃப் ஹீட் சிங்க் போட்டு பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இன்பில்ட்டாக லோ பாஸ் ஃபில்டரோடு வந்துடுது. அடியில் வந்து பார்த்திங்கன்னா SMD ஐசி போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோலுமே கொடுத்துறாங்க, டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதில் இன்புட் வோல்டேஜ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு எல்லாமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஆடியோ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு இன்புட் எல்லாமே இதிலேயே நீங்கள் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பூட்ஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இந்த மாதிரி அஸ்ட்ரா கிட்டு ப்ளஸ் அஸ்ட்ரா கிட் ரிமோட்ஸ்லாம் தேவைப்பட்டாலுமே காண்டாக்ட் பண்ணுங்கள், சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிங்கிள் பீஸாக எடுத்தால் ஒரு ரேட்டு போடுவோம், குவான்டிட்டியாக எடுங்க. ஸோ குவான்டிட்டியாக எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் வந்து பண்ணித்தர முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.